போன கிளாஸ்ல வந்து நம்ம பதினாலாவது ஸ்லோகத்தோடு முடித்தோம் இல்லையா ஆ ஸோ கஞ்சுக்கி வந்து இப்போ கான்டெக்ட் என்னன்னா கஞ்சுக்கி வந்து இவா சந்திரகுப்தன் உடைய ஆர்டர் படி ஹீஸ் கோயிங் டு சாணக்கியாஸ் ஹவுஸ் அவர் ஆய்சன் வரத்துக்கோசரம் சாணக்கியானோட வீட்டுக்கு இருக்கார் வீட்டுக்கு போயிட்டார் போய்ட்டு அந்த வாசல்லேருந்து ஹி சீஸ் த ஹவுஸ் அண்ட் ஹி டிஸ்கிரைப்ஸ் த கண்டிஷன் ஆஃப் த ஹவுஸ் அதுதான் இப்போது அடுத்த ஸ்லோகம் இங்கே வந்து பரிக்ரமிய அவலோக்கியச்ச இதம் ஆச்சாரிய இதம் ஆரிய சாணக்கிய கிரகம் இது சாணக்கியரோட வீடு யாவது பிரவிஷாமி உள்ள போகிறேன் பிரவிஷ்ய அவலோக்கியச்ச அங்கே போயிட்டு அஹோ ராஜாதிராஜ மந்திரிணா விபூதி ததாஹி ஸோ வந்து இது வந்து ராஜாதிராஜனான சந்திரகுப்தனனுடைய மந்திரியனுடைய வீடு அவருடைய கிரகபூதி அவருடைய கிரகஸ்திதிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஆச்சரிய சகிதனாக ஆயிடுறார் அந்த கஞ்சுக்கி ஏன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் படி உபலமேதோமயம்

அப்படிப்பட்ட சாணக்கியரோட வீடு வந்து பெரிய மாட மாளிகையோ பெரிய ஒரு உப்பரிகையோடு இருக்கிற வீடோ இல்லை அந்த வீடு வந்து எவ்வளோ வந்து ஒரு சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கஞ்சபுயினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது சரியா ஏதத்து சகலம் எது கோமயானாம் வேதகம் ஏஷா வட்டுபிஹி உபஹ்ருதானாம் பர்ஹிஷாம் ஸ்தூபரணி ஆபிஹி சுஷ்யமானாபிஹி சமித் பிகி படலாந்தம் பட்டலாந்தம் குட்டியம் திருஷ்யதே ஸோ வந்து இவருடைய அந்த வீடானது எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல வெளியில் என்ன இருக்கு அப்படின்னா உபல சகலம் ஏத்தது பேதகம் கோமயானாம் கோமயானாம் பேதகம் ஏதத்து உபல சகலம் அதாவது கோமயங்கள் அப்படின்னா அந்த மாட்டினுடைய சாணம் கவுடங்கு அதை வந்து அதை காய வச்சு அது வந்து அந்த அந்த கோமயங்கள் காஞ்சி இருக்கு வரட்டி அந்த அந்த வரட்டியினுடைய பேதக்கம் அப்படின்னா உடைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றது உபல சகலம் உபலம்னாலே உங்களுக்கு கல் சகலம்ங்கிறது கண்டம் ஒரு கல் கல்லுனுடைய ஒரு ஒரு கண்டம் ஒரு ஒரு கல் அங்கே இருக்குது அந்த கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னா கோமயங்கள் அந்த வரட்டியினுடைய அந்த வரட்டியை உடைப்பறதற்காக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த உப்பலசக்கலங்கிறது தத்த திருஷ்யத்தை அங்கே பார்க்கப்படுகிறது மேலும் என்ன அப்படின்னா வட்டுபிகி உபகிருத்தானாம் பர்ஹிஷாம் ஏஷ ஸ்தூப்ப வட்டுபிகி அப்படின்னா சாத்திரர் சாத்திரங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதாவது விப்ரகுமாரை உபகிருதானாம் எடுத்து கொண்டு வரப்பட்ட பர்ஹிஷாம் அப்படின்னா குஷம் அந்த தர்ப அதனுடைய ஏஷக ஸ்தூபக ஸ்தூபகனா ஒரு ஒரு குவியல் ஓகே ஸ்தோமகனு சில பு சில புக்ஸில் இருக்குது அதுவும் ஓகே சமூகம் அந்த ஒரு ஹீப்பு அவ்வளோ வந்து பர்ஹிஸ் வந்து அங்கே இருக்குது சுஷ்யமானாபி ஆபி சமித் பிகி வினிமித பட்டலாந்தம் ஜீர்ணகுட்டியம் திருஷ்யத்தே ஸோ வந்து சரணமபி திருஷ்யத்தே ஸோ சுஷ்யமானா பிகி அப்படின்னா அவைகள் காய வேண்டும் எவைகள் அப்படின்னா ஆபிஹி சமித் பிகி அதாவது சமித்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த வீட்டினுடைய கூரைக்கு மேலே காயறதுக்கோசரம் போட்டிருக்கான் ஸோ அது காஞ்சி எடுத்துனா அவைகள் வந்து ஹோமத்தில் யூஸ் பண்ணும்போது அந்த புகை ரொம்ப வராது காஞ்சி போயிடுச்சினா ஸோ அந்த மாதிரி சுஷ்யமானாபிஹி அப்படின்னா ஆத்தப்பத்தில் வெயிலில் அவைகளை காயறத்துக்கோசரம் போட்டிருக்கு போடப்பட்டிருக்கிற ஆபிஹி சமித் பிகி ஆபிகினா இங்க எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கே இவைகள் இந்த சமித் இந்த காஷ்டம் இந்த கட்டைகளினால் வினிமித பட்டலாந்தம் அந்த அந்த சமித்துகளை வந்து அந்த வீட்டினுடைய கூரையில போட்டிருக்கிறதுனால வினிமித்த பட்டலாந்தம் அந்த கூரைங்கிறது அந்த சமித்துனுடைய பாரத்தினால கொஞ்சம் குனிஞ்சே இருக்கான் அப்படி இருக்கிற ஜீர்ணகுட்டியம் ஜீர்ண குட்டியம்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாளிகை கிடையாது ரொம்ப ஒரு சிதிலமா இருக்கிற ஒரு வீடு அப்படி இருக்கிற அந்த பித்தி அந்த செவ்ரெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற சரணம் சரணம்னா இன் ஜென்ரல் வந்து அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல கிரகம்ங்கிற அர்த்தம் சரியா ஷரணம் அப்படி திருஷ்யத்தே இந்த வீடுங்கிறது எப்படி தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சமித்துகளை கூரை மேல போட்டிருக்கிறதுனால அந்த ரொம்ப இதுவாக இருக்கு அந்த கூரையும் கம்மியா இருந்துண்டு அதனால அந்த செவருகளாமும் ரொம்ப வந்து குட்டியம் அந்த பித்திகளாமும் ரொம்ப பழச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அந்த சரணம் அப்படி புறக திருஷ்யதே என் கண்ணு முன்னாடி தெரியுது புரியுறதா இதுல இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்திக்கு மந்திரியா இருக்கார் அவர் நினைச்சா மாளிகையிலேயே இருக்கலாம் இல்லைன்னா சந்திரகுப்தனுக்கு சமானமாக இன்னொரு மாளிகை கட்டு கட்டிக்கிறதுக்கும் அவருக்கு வந்து அது கெப்பாசிட்டியும் இருக்கு அதுக்கு உண்டான ஒரு அதாரிட்டியும் அவருக்கு இருக்கு பட் அவர் வந்து அதுக்கெல்லாம் ஆசைப்படலை அவர் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை அது வந்து இந்த வீடை பார்த்தோன்னே தெரியறது நமக்கு அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ரோத்ரிய குணமாக அதாவது அவர் வந்து நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உபாசக்கராக இருக்காரே வழிய அதுக்கு உண்டான லட்சணங்கள் தான் அந்த வீட்டில் காணப்படுறதை ஒழிய அதை தவிர அவரோட ஆடம்பர வாழ்க்கைங்கிறது அதில் ஒண்ணுமே இல்லை அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறது அந்த வீட்டை பார்த்தோன்னே தெரியறது இதனால நமக்கு என்ன அப்படி என்ன தோன்றது அப்படின்னா அந்த காலத்து மனுஷாலாம் அவளுக்கு என்ன தேவையோ பியாண்ட் தர் நீடு அவ வந்து எதுவுமே அக்யூமலேட் பண்ணிக்க மாட்டான் தட் இஸ் த திங் தட் வீ காட் டு நோ ஃப்ரம் திஸ் புரியுறதா ஆ இது வந்து ரொம்ப எங்க வாதியாருக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்லோகம் இது පල ශකලමේතත් බේතකම් ගෝමයානම් වටබි රුපහරතානම් බ්‍රහිෂාම් ස්තූපමේත. ශරණම පි සමිත්්බිහි ශෘෂ්‍ය මානා අභිරාබිහි. මිනිවිත පටලාන්තම් දෘෂ්්‍යතය ජීරණ කුට්‍යයම. එන්ද අලං කාරන්න පාතිෙන්ල්ලා ඉඟගේ ස්වභාවක්තිය අලංකාරම්. මෑල පඩික් අමක්ෂි තත් ස්ථානය කළු අය තත් ස්ථානය කළු අය ෘෂලෝද්‍යස් චන්ද්‍රගුප්තහන් ඉට. ගෘෂලාහා දේවාහා චන්ද්‍රගුප්තා ලියෝ.

ஸ்டில் சாணக்கியா இஸ் நாட் காலிங் ஹிம் தேவஹா அந்த மாதிரிலாம் இல்லை அவனை பொறுத்தவரை விஷலாகா ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து வீணாக வந்து ஸ்துதி பண்ணணுங்கிற அரக அவசியமே இல்லை ஏன்னா அவருடைய அவருக்கு பைசாவோ ஆடம்பர வாழ்க்கையோ அவருக்கு எதுலையுமே ஆசை இல்லை ஆசை இல்லாத போது அவர் யாருக்கு கூஜா தூக்கணும் இல்லையா

எனக்கு ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை அந்த ஆ திருஷ்ணா அந்த ஆஷா அதை வந்து அதுல அதனுடைய ஒரு பிரபாவத்தில் மாட்டிக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு ஈஷகா அப்படிங்கிறது பிரபு ராஜாவே வந்து திருணத்துக்கு தான் அவனுக்கு வந்து அது மேல பெரிய ஒரு நிதி டிட்டாச் பீப்புள் அவளுக்கு வந்து ஈஷகா திருணமைவ திரஸ்கார விஷயா இந்த ராஜாங்கிறதே வந்து ஒரு திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கான் அவன் வந்து ரா ஏன் அப்படின்னா ராஜாவினுடைய சேவம் சேவ ராஜாக்கு சேவனம் அந்த சேவா பண்ணுறதுங்கிறதே எதுக்காக அப்படின்னா அது வந்து திருஷ்ணாக்கு காரணம் திருஷ்ணைய தன்னுடைய திருஷ்ணாங்கிற ஒரு காரியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு எது வந்து காரணபூதமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து ராஜசேவாங்கிறது ஏன்னா ராஜசேவா பண்ணிட்டா அவளுக்கு ஜால்ரா போட்டு ஜால்ரா போட்டு என்னெல்லாம் நமக்கு தேவையோ தன்னுடைய நல்ல மாளிகை நல்ல வந்து ஆபரணங்கள் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வளர்த்துக்கணுன்னா பவரில் இருக்கிறவளுக்கு கூஜா தூக்கினா போகும் அப்படி இருக்கிற அந்த ராஜசேவனம் எது எது அந்த ராஜசேவனம்ங்கிற ஒரு ஒரு காரியத்தை ஏன் பண்றா அப்படின்னா திருஷ்ணாங்கிற ஒரு காரியம் அவளுக்கு பூர்த்தி ஆனாம் புரியுறதா அதனால ஊத்தங்கிட்ட ஒரு ராஜா கிட்ட நற்குணங்கள் இருக்கோ இல்லையோ அவனை பற்றி ஃபால்ஸா ப்ரைஸ் பண்ணுவா யாரு சாதாரணமாக இருக்கிறவா இல்லை ஈவன் சத்தியவாதிகள் கூட அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் புரியுதா ஸ்வந்தி அஷ்ராந்த அஷ்ராந்த அசிய க்ஷீதிபதி அபூதைரபீ குணை பிரவாச்ச காற்பணியாத் எத் அவிதத வாச்சோபி ஸோ வந்து எத் அவித வாச்சோ அப்படி கிருத்திநாற்பணிய प्रवाच अश्राता அபூதைரபி குணை க்ஷிதிபதிம் ஸ்துவந்தி ஸோ வந்து இந்த கிருத்தின கிருத்தினா சாதவ நல்லவர்கள் உண்மையை பேச அந்த நல்லவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா அவிதத அவிதத்தை வாச்சோ அப்பி அவிதத வாச்சா அப்படின்னா சத்தியத்தை பேசுகிறவா அந்த சத்தியத்தை பா பேசுகிற சத்யவா சத்தியே சத்தியவாதே ரத்தா அப்படி இருக்கிற அந்த கிருதின அந்த சாதுக்கள் கார்பண்ணியாத்து கார்பண்யம்னா அவளுடைய ஒரு தைன்யதா ஒரு தீன தசா இருக்கு பாரு அந்த தைன்ய அதிசயாத்து அந்த தைன்ய வசத்தினால அவ என்ன பண்ணுறா பிரவாச்சக பிரவாச்சகனா வாச்சாலாகனா அதிகமாக பேசுறா என்னெல்லாம் இரு இல்லாததை கூட பேசுறான்னு அர்த்தம் புரியுறதா அப்படி என்னத்தை பேசுறா யார பத்தி பேசுறா மேலும் அவ எப்படி இருக்கா அப்படின்னா அஸ்ராந்த ஆசியாகா அவளுடைய அந்த முகமானது ஒரு சிரமமே இல்லாமல் ஆசியம்ங்கிறது முகம் சிரம இருக்கிற ஒரு முகத்தோட வச்சுட்டு இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா பேசி பேசி அவ போரே அடிக்கல யாரை பத்தி அப்படின்னா கிருதிபதி அந்த கிருதிபத்திக்கு என்னத்தை பத்தி பேசுறா அபூதைரபி குணை க்ஷிதிபதிம் ஸ்துவந்தி அந்த க்ரிதிபதி கிட்ட இல்லாத பூதகுணங்கள் இல்லை அபூத குணங்கள் அவ கிட்ட இல்லாத அபூதைஹினா அவித்தியமானி இல்லாத குணங்களையும் கூட மேல மேல அந்த க்திபதி மேல ஆரோபம் பண்ணி தன்னோட வாச்சாலா தன்னோட வாக் விசேஷேன அந்த கிருத்தின என்ன பண்றா ஸ்துவந்தி எப்படி ஸ்துவந்தி குணைஹி ஸ்தி ஸ்துவந்தி அவ எப்படி இருக்கா இருக்காந்தா அடையாத ஒரு வாயோடு கூட எண்ட்லெஸ்ஸாக அந்த ராஜாவை புகழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த யாரு பொய் சொல்றவா இல்ல நல்ல சாதுக்கள் ஏன் அந்த சாதுக்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றா அப்படின்னா கார்பண்யாது அவா வந்து ரொம்ப ஒரு தீனவசாத்து ஒரு வசாத்து அந்த தைன்யம்ங்கிறது அவளை என்னெல்லாம் பண்ண வைக்கிறது அப்படின்னா அவளை சத்தியவாதியாக இருக்கிற அவளை பிரவாச்சக நிறைய பேச வைக்கிறது அதனால் அவளுடைய முகம் வந்து சிரமத்துக்கு உள்ளாரதோ இல்லை பேசிட்டே இருக்கு என்னத்தை பேசுறது ஸ்துவந்தி அந்த துளி கூட அந்த குணங்கள் ஒட்டாத குணங்களை எல்லாம் ராஜாவின் மேல் ஆரோப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிருதிநகா இதற்கெல்லாம் மூலபூதம் ரூட் காஸ் எது அப்படின்னா கார்பண்யம் புரியுறதா இது அடுத்தது என்ன அப்படின்னா பிரபாவக திருஷ்ணாயாக சகலு சலு சகல இதரதா இத்தர நரீஹா ஈஷ திருணமிவரஸ் விஷய ஆன இது இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவா திருஷ்ணா சகல அதாவது இந்த திருஷ்ணாவினுடைய இந்த தன தனத்தினு தனத்துக்கு மேலே ஒரு ஆசைங்கிறது ஒன்று இருக்குது பாரு அது அந்த இந்த கிருதிபத்தியும் ராஜானம் ஸ்துவந்தி அதுதான் பண்ண வைக்கிறது அது வந்து கலு நிச்சிதம் திருஷ்ணாயாக அந்த லாபத்தினுடைய சகலம் சம்பூர்ணம் பிரபாவக அதனுடைய மகாத்மியம் இந்த மாதிரி அவளை பேச வைக்கிறது இதரதா அது மேலே இத்தரதானா அந்நதான்னு அர்த்தம் அந்யதாங்கிறது அதில் ஈ அந்த அந்த திருஷ்ணாவினுடைய பிரபாவத்தில் மாட்டிக்காத மக்களுக்கு என்ன ஒரு ஸ்திதி என்ன ஒரு தசா அப்படின்னா நிரீஹானாம் ஈஷ திருணமிவ திரஸ்கார விஷய சாது எப்படி அப்படின்னா மற்றவாளுக்கு நெறிகாணாம் அப்படின்னா அந்த அந்த காமனாக இதை அடையணும் இந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லாதவர்களுக்கு அந்த அந்த மாதிரி மக்களினுடைய சம்பந்தத்தில் அந்த மாதிரி மக்களுக்கு ஈஷக பிரபு ராஜா அப்படிங்கிறவன் திருணமிவ அவனை வந்து ஒரு புல்லுக்கு சமானமாக வைப்பான் திரஸ்காரம் பண்ணுவா அனாதார அனாதாரம் பண்ணுறதுக்கு கூட அவள் வந்து தகுந்த மாட்டா அதாவது அனாதாரங்கிறது அனாவசியமாக போய் பண்ணுறதுங்கிறது கிடையாது அந்த ராஜா வந்து அங்கே தப்பு பண்ணார் அப்படின்னா இது தப்புன்னு எடுத்து சொல்லுவா யாரு அப்படின்னா நிரீகானா அந்த அந்த மாதிரி இருக்கிற ஜனானாம் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு இந்த ஈஷகா இந்த ராஜா இந்த பிரபு அப்படிங்கிறவன் யார் மாதிரின்னா ஒரு திருணம் மாதிரி ஒரு புல் மாதிரி அப்படின்னா அவ தப்புனா தப்பு புரியுதா அதில் அவள் வந்து ஒரு செகண்டு கூட பின்வாங்க மாட்டான் ஆனால் அந்த கிருதினகை இருக்காபாரு சாதவக அந்த திருஷ்ணாயா பிரபாவக அந்த திருஷ்ணாவினுடைய பிரபாவத்தினால் என்ன இந்த மாதிரி பண்ணுறாவா பட் அதில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு இந்த இந்த ராஜாங்கிறதே பெரிய தட் இஸ் அ ரீசன் சாணக்கியா கால்ஸ் சந்திரகுப்தா ஆஸ் விர்ஷலா அதுதான் அந்த முன்னாடி சென்டென்ஸில் சொன்னார் அந்த முன்னாடி சென்டென்ஸில் சொன்னதுக்கு சமத்துவம் பண்ணுறது இங்கே இதெல்லாம் வந்து கஞ்சுக்கியோனோடைய அப்சர்வேஷன் சீங் சாணக்கியா புரியுறதா நல்லா இல்லை ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கா எனக்கு ஆமா எப்படி பிடிக்காம இருக்கும் அந்த அந்த திருஷ்ணாங்கிறது தான் நம்மளை இயக்கின்றது அந்த திருஷ்ணாங்கிறது நம்மளை விட்டுட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம யாருக்கும் சலாம் போட வேண்டாம் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டாம் இல்லையா ம் பிராந்தம் தேசம் அநேக துர்கவிஷமம் பிராப்தம் நான் கிஞ்சித் பலம் தானே தெக்துவா ஜாதி குலாபிமானம் உச்சிதம் சேவாகிருதா நிஷ்பலா இல்லையா உலகம் பூரா சுத்தியாச்சு ஒன்றும் அதனால ஒரு லாபமும் கிடையாது அவாவா சொந்த தொழிலை விட்டாச்சு நம்ம நம்மளுடைய குணம் கர்மா கிரியா அக்கு விதிக்கப்பட்ட பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் பிராப்தம் ந கிஞ்சித் பலம் ஒரு பலமும் அடையலை தெக்வா ஜாதி குல அபிமானம் சேவாகிருதா நிஷ்பலா தன்னுடைய ஜாதிக்கும் குலத்துக்கும் என்ன ஒரு வேலை விதிக்கப்படுகிறதோ அதை விட்டாச்சு நிஷ்பலா சேவாகிருதா போய் வந்து நன்னா சம்பாத்தியா சம்பாத்தியாச்சு எல்லாம் என்ன எல்லாம் வந்து காக்க வத்து பரகிருகேஷு காக்க வத்து சாப்பிட்டாச்சு போய் இன்னும் வந்து அந்த திருஷ்ணாங்கிறது நமக்கு திருப்தி அல்ல இல்லையா வைராகி சொதக்கம் இது ஸோ இதில் வந்து சத்தியவாத ரதாக சாதவோ அப்படி தாரிதிர அதிசயத்து வாச்சி ஸ்ரமம் அகணயத்த ராஜானம் அவித்தியமானி சர்வேபி சர்வோபி திருஷ்ணா மகத்மம் அதாவது அவ வந்து அவித்தியமான குணங்களை ஸ்தோ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அவ இல்லை அது திருஷ்ண திருஷ்ணாவினுடைய மகாத்மியமாக புரியுறதா அந்நதா திருஷ்ணாபாவே நிஸ்பிருகானாம் கிருதே ராஜா திருணமிவ திரஸ்கார அர்ஹ இங்கே வந்து ஈஷகா திருணமிவ திரஸ்கார விஷயகா அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து உபமாலங்காரம் அதுக்கப்புறம் வந்து இவர் விரோதாபாசமும் கொடுத்துருக்கார் இங்கே வந்து சத்தியவாதி அப்புறம் வாச்சாலகா இது ரெண்டுமே வந்து அந்த சத்தியத்தை பேசுகிறவன் சத்தியவாதிங்கிறவன் அவன் சத்தியவாதியாகவும் இருக்கலாம் இருக்கிறான் வாசாலக அப்படின்னா ரொம்ப அன்வான்டாக தேவையில்லாத விஷயத்தையும் பேசுகிறான் அப்படிங்கிற ரெண்டுமே ரெண்டு தர்மமுமே அந்த சத்தியவாதிக்கு போகிறதுனால இங்கே அலங்காரம் சரியா இதில் வந்து அந்த வினாபி தன்வி ஹாரேன வக்ஷோஜோ தவஹாரீணோ அந்த எக்ஸாம்பிள் இது கொட்டி வராது அதுக்கு அடுத்தது நைஷதத்தில் இந்த ஒரு சொல்லியிருக்கார் விசாரதற்கு விசாரதிற்கு அவிச்சாரதிருக்கு அது ரெண்டுமே அந்த நலனுக்கு போகிறது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற தர்மங்கள் அதாவது சாரதற்கு விசாரதிற்கு சாரதிருக்குங்கிறது சாரனை கண்களாக வைத்து கொண்டிருக்கிற நலன் விசாரதிற்கு அப்படிங்கிற இடத்துல விசாரம் செய்து விசாரத்தை செய்து செய்யக்கூடிய கண்களை உடையவன் எப்பயுமே டக்குன்னு பார்த்தவனு டிசைட் பண்ணாத ஆள் ஸோ வந்து இந்த சாரன் விசாரன்கிறது நமக்கு வந்து ரெண்டா பிரிச்சுன்ட்டு அது ரெண்டுமே வந்து அந்த நலனுக்கு வந்து சமாதானம் சொல்கிறார் அதே மாதிரி இங்கே சத்தியவாதிங்கிற இடத்துல அவன் சத்தியத்தை பேசுறனாவும் இருக்கிறான் அதே சமயத்தில் வாச்சாளனாகவும் இருக்கான் அப்படிங்கிற ரெண்டு விரோதியாக இருக்கிற தர்மங்கள் அவனுக்கே போகுது அதனால இங்கே விரோதாபாசம்னு சொல்லணும் இட் இஸ் நாட் லைக் தட் ஃபஸ்ட் ஒன் வினாபி தன்வி அந்த ஸ்லோ அந்த ஸ்லோகம் இது கொத்து வராது சரியா பிளேல்லாக இருக்கா நெக்ஸ்ட் மேலே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டே அடுத்து சொல்லுவா அப்படி ம் டோக்கியா அபயம் ம் அதயம் ஹரிய சாணக்கிய ஸ்திஷ்டதி ம் ஸோ இத்தனை நேரம் அவருடைய வீட்டை வர்ணிச்சார் அதுக்கப்புறம் மேலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அதனால தான் அவர் வந்து அவனை விருஷல் அன்னு கூப்பிட்றாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டும் அடுத்ததும் அங்கே சாணக்கியனை பார்க்குறார் தத ததயம் आर्य சாணக்கியஹ திஷ்டதி ஓ आर्य சாணக்கியர் இங்க நின்னு நிக்கார் ஒரு பயத்தோட அவரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வருது அதோட சொல்றார் சொல்லு படி யோ நந்த மௌரியன் பயோஹ ಪರಿபூய லோகம் அஸ்தோதயௌ 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 அளிஷத் பிரதி வின்ன காலம் இல்லம்மா என்ன இருக்கு பிரதி திஷன் அபி வின்ன காலமில்லை

சாணக்கியனுக்கும் தேஜஸ்ஸுங்கிறது இருக்குது ஆனால் சூரியன் இந்த சாணக்கியனானவர் சமகாலமே ஒரே டைமில் நந்தனை அந்த பதவியிலேருந்து இறக்கிப்ட்டு மௌரியனை பதவியில் ஏற்றி விட்டார் ஸோ நந்தனுக்கு ஒரு அஸ்தம் மௌரியன் சந்திரகுப்தனுக்கு ஒரு உதயம் புரியுறதா ஆனால் சூரியன் அப்படி கிடையாது அவர் வந்து அந்த லோகாலோக பர்வதத்தில் பொழுது ஒரு ஒரு சைடுக்கு ஹிமத்தை கொடுப்பார் ஒரு சைடுக்கு உஷ்ணத்தை கொடுப்பார் ஆனால் சமகாலமே ஒரே சைடுக்கு அவரால் உஷ்ணத்தையும் ஹிமத்தையும் கொடுக்க முடியாது ஆனால் இந்த சாணக்கியன் அப்படி கிடையாது ஒரே டைமில் உஷ்ணத்தையும் உஷ்ணத்தையும் ஒத்தனுக்கு வந்து ஹிமத்தையும் கொடுத்தார் கொடுக்கிறார் இந்த சாணக்கியன் அண்ட் ஒரே சமயத்துல அஸ்தமும் பார்த்தோம் உதயத்தையும் பார்த்தோம் விட இவர் வந்து இவருடைய தேஜஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி புரியுறதா யஹ யக வந்து இங்க என்ன அப்படின்னா எவன் ஒருவன் யக லோகம் யக சாணக்கிய லோகம் அப்படிங்கிற இடத்துல பரிபூய தன்னுடைய சக்தியினால மோகம் பண்ணிட்டோ அவர் நந்த மௌரியன் நிரப்பயோகோ அவிபின்ன காலம் ஹஸ்தோதய் நந்தனுக்கும் மௌரியம் மௌரியன் இவா ரெண்டு பேருக்கும் அவிபின்ன காலம்னால் விபின்ன காலம்னா டிஃப்ரெண்ட் டைம்னு நடத்தோம் அவிபின்னங்கிறது அதுக்கு ஆப்போசிட் அண்ணா சமகாலம்னு அர்த்தம் ஒரே காலத்தில் ஹஸ்தோதயோ ஹஸ்தமும் உதயமும் ஒரே காலத்தில் புரியுறதா நந்தனுக்கு அஸ்தம் மௌரிய மௌரியனுக்கு வந்து உதயம் இது ரெண்டும் பிரதிதிஷன்னு பிரதிதிஷன்னுன்னா கொடுத்துண்டு எச்சன்னு அர்த்தம் அதை கொடுத்து கொண்டு கொண்டு இந்த சாணக்கியரானவர் அதிக்கிரமிய அவர் வந்து இந்த சூரியனுடைய தேஜஸையும் அதிசாயதி அதை அதை விட வந்து இவர் வந்து ஜாஸ்தி பிரகாஷிச்சுட்டு இருக்கார் ஏன் அப்படின்னா இங்க வந்து லோகம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பக்ஷத்தில் என்ன சொல்லணும்னா இந்த லோகாலோக பர்யந்தம் சமஸ்தம் புவனம் இருக்கு பாரு அது எல்லாத்தையும் பரிபூய அதை எல்லாத்தையும் நன்றாக சந்தாப்பிய நன்னா அந்த சூரியனுடைய ஒளி சூரியனுடைய அந்த ஹீட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அத்திகிரமியவா விபித்திய காலம் ஹஸ்தோதய் ஒரு ஒரு லோகாலோக பர்வதத்தில் ஒரு த அதாவது லோகாலோகம்ங்கிறதே இல்லை இந்த லோகத்திலே ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து ஹஸ்தம் இருந்ததுன்னா இன்னொரு பாட்டுக்கு உதயம்ங்கிறது இருக்கும் அப்படி தன்னுடைய தாம்னா தன்னுடைய தேஜஸினால் பர்யாய பாதித்த இமோஷ்னம் பர்யாய பர்யாயம் அப்படின்னாலே ஒரு கிரமத்தோடு கூட சமகாலம் கிடையாது முதல்ல முதல்ல ஹிமம் குளிர் இருக்கும் அப்புறம் அங்கே உஷ்ணம் இருக்கும் அந்த மாதிரி சமகாலம் இல்லாமல் பாத்திதம் அப்படின்னா தத்தம் கொடுக்கப்பட்ட ஹிமம் உஷ்ணிமா அந்த அந்த குளிரும் அந்த உஷ்ணத்துவம் அதாவது சூரியோ சூரியன் வந்து ஒரு சைடு இருந்ததுன்னா த அதர் சைடு வில் பி எதர் நைட் ஆர் எந்த சைடுல வந்து சூரியனுடைய ஒ ஒளி அந்த பிரகாசம் ஜாஸ்தி விழுறதோ அவளுக்கு வந்து அந்த உஷ்ணதா இன்னொரு இன்னொரு இடத்துல ஹிமம் சோ அது வந்து ஒரே சமயத்துல ஆகிறது இல்லை சம்மர்ல அந்த சூரியன் ஒளியானது பயங்கரமா பிரகாசமாக இருக்கும் அதனால அந்த உஷ்ணதாவை கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வின்டரில் அதனுடைய ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அப்போ வந்து அந்த குளிருங்கிற ஒரு தன்மையானது மக்களால் அனுபவிக்கப்படுகிறது ஸோ அதனால சமகாலமாக சூரியனால் சீத்தத்தையும் உஷ்ணத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாது புரியுறதா அவர் வந்து அதனால் அவர் அசர்வகாமி அவர் வந்து எல்லா இடத்துலையும் கமனசீலன்கிறவர் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ சூரியன் இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து கார்த்தாலைன்னா அமெரிக்காவில் வந்து நைட்டு தானே ஸோ வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் சமகாலம் ஒரே மாதிரி இருப்பவர் கிடையாது ஒரு இடத்துல கார்த்தால தோண்டினார்னா இன்னொரு இடத்துல அங்கே வந்து இருட்டா இருக்கும் அங்கே சூரியனுடைய ஆப்சன்ஸுங்கிறது இருக்கும் ப்ரஸன்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி சமகாலம் இ இல்லாததுனால சமகாலம் அந்த சீதம் உஷ்ணம் கொடுக்காததுனாலையும் மேலும் அசர்வகாமி அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் இருக்க முடியாது அப்படி இருக்கின்ற சஹசிரதாம் அந்த சூரியனுடைய தேஜஸையே அதிசாயதி அதையே தாண்டுற மாதிரி இவருக்கு ஒரு பிரபாவம் இருக்குது புரியுதா சூரிய பிர சூரியனுங்கிறது எல்லா டைமும் இருக்கான் பூமி தான் அவரை சுத்திண்டு வருது இருந்தாலும் அவருடைய சகசிரதாம் நகர் அப்படியே ஆயிரம் பிரகாசத்தோடு இருக்கின்ற அந்த சூரியன் ஆனவர் ஒரு ஒரு சைடு ஆஃப் த அர்த்து தெரிஞ்சாலும் இன்னொரு சைடுல அன்னைக்கு நீங்க சூரியன் இருக்காது இல்லையா சோ அதனால அவர் அசர்வகாமி பரியாய பாத்தி தான் ஹிமோஷ்ணம் ந பரியாயங்கிறதுனாலே ந சமகாலம் வேற வேற டைமில் ஒரு இடத்துல ஹிமத்தையும் ஒரு இடத்துல உஷ்ணத்தையும் கொடுக்குறவர் ஆனால் இந்த சாணக்கியனானவர் அப்படி கிடையாது ஈவனுக்கும் இந்த ஹிமத்தையும் உஷ்ணத்தையும் ஒரே டைமில் கொடுத்துருக்கார் அஸ்தத்தையும் உதயத்தையும் ஒரே டைம் அஸ்தம் அஸ்தம்கதா நந்தக உதயம் யாருக்கு அப்படின்னா மௌரியனுக்கு அதே மாதிரி அதில் ஒத்தனுக்கு சீத்தத்தையும் ஒத்தனுக்கும் உ உஷ்ணத்தையும் கொடுத்துருக்கார் உஷ்ணதாங்கிறது எப்பவுமே பிரைட்டு அது வந்து சந்திரகுப்தனுக்கும் அந்த சீதலதா அப்படிங்கிறத நந்தன் அது சீதலதாங்கிறது டெபிக்ஸ் அழிவு அதை அதை வந்து எல்லாத்தையும் சமகாலத்தில் பண்ணக்கூடிய ஒரு பிரபாவத்தோடு இருக்கின்ற சாணக்கியனானவர் சமகாலத்தில் சீத்தத்தையும் உஷ்ணத்தையும் கொடுக்க முடியாத சூரியனால சூரியனை விட பன்மடங்கு மேல் அப்படின்னு சொல்லி ஒரு வெதிரை காலங்காரம் சொல்லிட்டு

சாணக்கியனுடைய அந்த சஹசிரதார்ம்கிறது சமகாலம் ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் அந்த ஒளியை பரப்பி ஹஸ்தத்தையும் உதயத்தையும் ஹிமத்தையும் உஷ்ணத்தையும் செய்யக்கூடிய ஒரு சக்தியை உடையதாக இருக்கிறது ஆனால் சூரியனுடைய அந்த சகஸ்திர தார்மங்கிறது பர்யாயம் நூ சமகாலம் புரியுறதா அதனால் இந்த உபமேயமான சாணக்கியர் ஸ்லைட்லி ஹையர் தன் உபமானமான சூரியன் சரியா

கிமர்த்தம் ஆகத்தோவாசி அப்படி இல்லை கிம் ஆகமன பிரயோஜனம் வந்த வந்ததுக்குண்டான காரணம் பிரயோஜனம் என்னப்பா அது சொல்லு இதெல்லாம் நம்ம அட்ட அடிச்சு விட்டுக்கலாம்ல அப்பப்போ ஆஹ் கிமர்த்தம் அத்த அசி அப்படின்லாம் சொல்லாம கிம் ஆகமன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம ஒரு லோ டோன்ல கேட்கலாம் இல்ல இதுல வந்து நிதிஹானா மீசகா திருணமிவ திரஸ்கார விஷயெல்லாம் இஆர்சி மாமா நான் ரொம்ப நாளாக இஆர்சி சொல்லலன்னு நினைக்கிறேன் ஆமாம் வினிமித படலா நிரீஹானா மீசா திருணமிவ திரஸ்கார விஷய வினிமித்த படலாந்தம் திருஷ்யத்தே ஜீர்ண குட்டியம் அது கூட இயர்ஜி போட்டுக்கோங்கோ இந்த ஸ்லோகங்கள்லாம் நொற்று பண்ணிடுங்கோ சரியா ஸோ கிம் ஆகமன பிரயோஜனம் நீங்கள் வந்ததுக்கு உண்டான காரணம் என்னப்பா சொல்லு மேலா படி கஞ்சுகி ஆரியா பிரணத சம்பிரமோச்சலித பூமிபால மௌலி மாலா மாணிக்கிய शकलशिखापिशङ्गीकृतपादपद्मयुगलः सुगृहीतनामधेयः देवश्चन्द्रगुप्तः आर्यं शिरसा प्रणम्य विज्ञापयति अकृतक्रियान्तरायम् आर्यं द्रष्टुमिच्छामि सो वन्तु अपि न सुगृहीतनामधेयः देवः चन्द्रगुप्तः आर्यं शिरसा प्रणम्य विज्ञापयति சுக்ரகீத ரொம்ப எல்லாராலையும் பிராத்தஸ்மரணிய நாமம் எதுன்னா ராஜாவினுடைய பேர் அப்படிப்பட்ட அந்த சந்திரகுப்த மௌரியனானவன் ஆர்யா உங்களை சிரசா தன்னுடைய தலையினால் பிரணிபத்திய நமஸ்காரம் செய்து விஜ்ஞாபயதி அப்படின்னு வேண்டிக் கொள்கிறான் அந்த ஃபர்ஸ்ட் வரி வந்து அப்படியே சந்திரகுப்தனுக்கு அட்ஜெப்டு சரியா பிரணதி சசம்பிரம உச்சலித பூமிபால மௌலி மாலா மாணிக்கிய சகல ஷிகா மாணிக்கிய சகல ஷிகா பிஷங்கீகிருத பாத பத்ம யுகலகா எப்படிப்பட்ட அந்த சந்திரகுப்தன் அப்படின்னா பிரணத சசம்பிரம பிரணத அப்படின்னாலே பிரணதா சசம்பிரம அப்படின்னாலே பிரணதாக அப்படின்னா செய்யப்பட்ட நமஸ்காரத்தோடு கூடிய இரு கூடியவராக இருக்கிறார்கள் அதனாலே சசம்பிரமம் ரொம்ப பரபரப்பாக உள்ள சரியா கிருதப்பிரணாமகா சசம்பிரமம் அப்படின்னால சசத்வரம் யதா ததா சமுச்சலிதாக சமுச்சலித்தாகனா ஒரு ஜாதகம்பாக அப்படி இருக்கிற பூபாலாக ராஜாக்கள் ராஜாக்கள் தேசாம் மௌலையாக சரியா ஆஹ் அவர்களுடைய தலைகள் அதுல அதில் அதுல என்ன அப்படின்னா மௌலி மாலா அதுல அந்த பங்கி அதுல இருக்கிற அந்த தலையில இருக்கிற அந்த கிரீடம் அந்த பங்கில இருக்கிற மாணிக்கிய சகலானி மாணிக்கியனுடைய ரத்தனங்களினுடைய பீசஸ் கண்டங்கள் அவைகளினால் ஷிகாபிகி ரொம்ப ஜொலிக்கின்ற பிஷங்கி கிருத்த அப்படின்னா பிஷங் பிங்களி கிருத்தம்னு நடத்தும் பிங் பிஷங்கி அப்படின்னாலே எல்லோ பிங்களம்னாலே எல்லோ பிங்களமாக்கப்பட்ட பாத பத்ம யுகலம் அதாவது இவனுக்கு வந்துட்டு உடனே நமஸ்காரத்தை பண்ணணும்னு ஒரு பரபரப்போடு இருக்கின்ற பூமிபாலர்களுடைய ராஜாக்களினுடைய தலையில் உள்ள அந்த கிரீடம் அதில் இருக்கிற வரிசைப்படுத்தப்பட்ட அந்த மாணிக்கிய கற்களினுடைய ஒளி அந்த ஒளியானது மஞ்ச கலரில் இருக்குது அந்த மஞ்ச கலரில் இருக்கிற அந்த ஒளியானது யாருனுடைய பாதத்தில் விழப்பட்டதோ அப்படின்னா அவள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா அவள் கிரீடத்தில் இருக்கிற அந்த ரத்தனங்களானது அவனுடைய கால்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படி இருக்கிற சுக்ரீஹீத நாமதேயா தேவகா சந்திரகுப்தக ஆரியம் சிரசா பிரணம்ய விஜ்ஞாபயதி சரியா அதுக்கப்புறம் அ அகிருத்த கிரியாந்தரம் அக்கிருத்த கிரியாந்தராயம் ஆரியம் திரஷ்டும் இச்சதி ஸோ வந்து அவர் வந்து இப்போ வந்து உங்களை வந்து பார்க்கணும்னு வந்து ஆசைப்படுறார் யார் அப்படின்னா இந்த இவர் பேர் என்ன சந்திரகுப்தனானவர் உங்களை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் என்ன அப்படின்னா வேறு எந்த காரியத்துலேயும் ஈடுபடாமல் உடனே அவனை வந்து அந்த சந்திரகுப்தனை வந்து பார்க்கற பார்க்கறதுக்கு இவரை சொல்றான் கிரியாந்தரம் வேற ஒரு காரியத்தில் ஈடுபடாம ஆரியனானவர் உங்களை திருஷ்டம் இச்சதி சரியா நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விஷயத்த இவர் வந்து இது டெலிவர் பண்ணுறார் அந்த நியூஸை சரியா மேலபடி இங்கே வந்து எனக்கு அக்கிருத்த கிரியாந்தராயம் ஸோ லைக் உங்களுக்கு எப்போ

யாரால சொல்லப்பட்டது அது போய் ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ராமா பிட்வீன் அவலோகிதம் புறம் யாரும் போய் சொல்லிடல அவரே வந்து அந்த சுகாங்க பிராசாதம் இருக்கு பாரு அந்த பிராசாதத்துக்கு வந்து மேல வந்து நின்றுண்டு பாக்குறார் ஒன்றும் வந்து கௌமதி உற்சவத்துக்கு ஏதோ உற்சவம் நடக்க போகிறதுங்கிற ஒரு இதுவே இல்லை அங்கே அந்த அட்மாஸ்பியரே அங்கே இல்லை அதை பார்த்துட்டு அவரே தெரிஞ்சுண்டார் அப்படிங்கிறான் சாணக்கிய ஆஹா ஞாபகம் அந்த கோபிதோ ஸோ எல்லாம் நல்லா புரிஞ்சு கொடுத்தோம் மேலே நீங்களாம் வந்து ம மதந்தரா பிகி மதந்தரா எங்க அந்தரா அதாவது உங்களால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இன்னும் வந்து ப்ரோத்ஸாகிய இன்னும் நல்லா வச்சு நீங்கள் இன்னும் அவனுக்கு கோவத்தை உண்டாக்கிருக்கீங்கோ எனக்கு நல்லா புரிஞ்சு கொடுத்தோம் வேற என்ன இருக்கும் இதை தவிர அப்படிங்கிறார் ோபரிஜ பரிஜனங்கள் சேவகர்கள் இருக்காள அவ எல்லாருக்கும் இந்த சாணக்கியன் மேல இந்த மாதிரி ஒரு ஒரு துவேஷம் அத்த கவ திஷ்டதி எங்கே இருக்காம் வ்ஷலன் அப்படிங்கிற இது வந்து அந்த இந்த ராஜபரிஜனச் சாணக்கிய சாணக்கியத்து உபரி பிரத்வேஷ பக்ஷப்பாதः இ ஆர் சி இந்த இந்த லைன் கூட அக்ருத க்ரியா ஆரியம் आर्यं திரஷ்டமிச்சாமி இது அதுவும் ஆ அவரம் ம் ஸோ இதுவுமே வந்து கஞ்சுகி வந்து ஏவம் சந்திரகுப்தேன

எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி தானே இது எந்த காண்டெக்ட்டில் வருது சாணக்கியனை போய் பார்க்குறார் கஞ்சுகி சந்திரகுப்தன் சாணக்கியனை ஆஷின்னு வான்னு மெசேஜ் போடுறார் அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த கஞ்சுக்கி வரார் ஸோ கஞ்சுக்கி டெலிவர்ட் திஸ் மெசேஜ் ஆஃப் சந்திரகுப்தா டூ சாணக்கியா அப்படின்னு எழுதுகிறோம் அண்டு ஆக்சுவலி இதை பேசினது ச கஞ்சுக்கி டூ சாணக்கியான்னு எழுதுகிறோம் யார் யாரிடம் சொன்னாருங்கிற இடத்துல கஞ்சுகி சாணக்கியன்கிட்ட சொன்னார் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதும்போது போது விவ் டு மென்ஷன் தட் தி திஸ் அஸ் பின் கண் கஞ்சுகி கன்வேட் த மெசேஜ் ஆஃப் சந்திரகுப்தா டூ சாணக்யாங்கிறதை எழுதணும் சரியா மேலே கஞ்சுகி பயம் நாட்டயன் ஆரிய சுகாங்க கதேன தேவேனம் ஆரியபாதம் மூலம் ஆ ஸோ வந்து அங்கே அவர் வந்து அந்த சுகாங்க பிராசாதத்தில் இருக்கார் அவ அவரால் நான் இங்க வந்து அனுப்பப்பட்டேன் உங்ககிட்ட அப்படிங்கிறார் ஆ சாணக்யா உத்தாயன்

சாது சாது போய் பார்த்துட்டு அந்த சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து நிக்கான் அந்த சந்திரகுப்தன் அவனை பார்த்துட்டு ஓ சிம்மாசனம் மத்தியaste விருஷலஹ சாது சாது சிம்மாசன சிம்மாசனத்துல உட்கார்ந்து நிக்கான் அந்த விருஷலனனவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் சிம்மாசனம் மத்தியaste விருஷலஹ இயர்சி நந்தோர்வியুক্ত நந்தேஹி வியুক্তம் சாரி நந்தேஹி வியুক্তம்

இந்த நடக்கிற விஷயங்கள் என்னுடைய பிரீத்திய இன்னும் வந்து ஜாஸ்தி படுத்துறது என்ன அப்படின்னா சிம்ஹாசனம் அனபேக்ஷித ராஜவிரத்தைஹி நந்தைஹி வியுக்தம் இந்த சிம்ஹாசனம்ங்கிறதுக்கு தான் எல்லாமே போகுது இந்த சிம்ஹாசனம் வந்து மூணு விஷயத்தை அடைஞ்சு கொடுத்தோம் என்ன அப்படின்னா ஒன்று அந்த சிம்ஹாசனத்தில் இப்போ நந்தன் இல்லை இட் இஸ் வித்தவுட் நந்தா செகண்டு இட் இஸ் வித் சந்திரகுப்தா சரியா மூணாவது சதிருஷ பார்த்திவ சங்கத்தம் சதிருஷ பார்த்திவ சங்கதம்னா நல்ல ஒரு தீரோதாத்தன் முதலிய குவாலிட்டிஸோட இருக்கின்ற ஒரு நல்ல ராஜா ராஜாவோட யுக்தமாக இருக்குது இந்த சிம்ஹாசனம் இப்படி இருக்கின்ற குணாக இந்த அபியுதய விஷயங்கள் மம சாணக்கியனான எனக்கு பராம் உத்கிருஷ்டாம் பிரீத்தியும் ஆனந்தத்தை பிரகுணயந்தினா உண்டாக்குகின்றன என்ன அப்படின்னா சிம்ஹாசனம் இந்த நிருப்பனுடைய ஆசனம்ங்கிறது அனபேஷிதராஜவத்தைஹி அனபேட்சிதம் அப்படின்னா அனாதிர்த்தம் ராஜவிருத்தங்கள் ராஜ தர்மங்கள் ஆர் பெரிய பெரிய ராஜாக்கள் ரொம்ப சக்தி உள்ள ராஜாக்கள் யாரால் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அப்படி இருக்கின்ற நந்தைகி நந்தர் நந்தன் அவனுடைய வம்சத்தினால் இந்த சிம்ஹாசனமானது வியுக்தம் இல்லாமல் அப்படிங்கிறதுனால எவரால் எந்த வம்சத்தினால் விடப்பட்டவன பட்டதாக இருக்கிறதோ அபேட்சிதமா இல்லை அனபேட்சிதமா இருக்கின்ற அந்த ராஜவிருத்தம் ராஜவிரத்தம்ங்கிறது ராஜ தர்மம்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்ல சிரேஷ்ட ராஜாக்கள் எந்த நந்தன்னால் அவமா அபேக் அனபேட்சிதமாக இருக்க செய்ய செய்யப்பட்டார்களோ அப்படி இருக்கின்ற நந்தைகி நந்தவம்சன்று பையி இதம் சிம்ஹாசனம் வியுக்தம் இந்த சிம்ஹாசனமானது அவர்களை ஏற்றிக்கொள்ளவில்லை இப்போ அவ இல்லை இப்போ யாரும் அதுக்கப்புறம் ராஜ்யாம் விஷேன விஷலேன அத்தியாசிதம் ச ராஜ்யாம் ராஜாவ்களுக்குள் விஷேன ரொம்ப உத்தமமான சிரேஷ்டமான அந்த விருஷலேன அந்த விருஷலனான சந்திரகுப்த மௌரியனால் அத்தியாசித்தம் ச இப்போ அவனால் அதிர்ஷ்டித்தம் இந்த சிம்மாசனம் மேலும் சதிருஷ பார்த்திவ சங்கிருத்தம் சங்கதம் ச சதிருஷேன ரொம்ப யோக்கியமான பார்த்திவர்கள் ராஜாக்களினுடைய சங்கத்தோட அதை அதோடு இருக்கின்ற அப்படின்னா நல்ல ஒரு தீரோதாத்தாதி நல்ல ஒரு மகாராஜனுக்கு என்ன ஒரு குணம் இருக்கணுமோ அந்த மாதிரி குணத்தோடு இருக்கின்ற இந்த விஷலனால் அலங்காரம் செய்யப்பட்ட இந்த சிம்ஹாசனமானது அதனாலே வந்து அது யோகிய பார்த்த பார்த்திவ சங்கத்தம் ஜாத்தம் அதனால அந்த 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 சிம்மாசனத்துக்கு சங்கம் எதோட ஆயிருக்கு அப்படின்னா ஒரு யுக்தனான ராஜாவோட சங்கம் ஆயிருக்கு புரியுறதா அதனால ச யோ அதாவது சதிருஷ பார்த்திவ சங்கதம் சா அந்த சிம்மாசனம்ங்கிறது ரொம்ப வசதியான ஒரு சிம்மாசனம் அதை வந்து முன்ன முன்னாடி நந்தன் இருந்தான் எப்படிப்பட்ட நந்தன் அப்படின்னா ராஜ தர்மங்களையோ சிரேஷ்டமா இருக்கிற ராஜாக்களையோ கொஞ்சம் கூட மதிக்காமல் இருந்த அந்த நந்தர்களால் வியுக்தமாக இருக்கின்ற சிம்ஹாசனம் மேலும் ராஜாக்களுக்குள் ராஜ்யம் ராஜாக்களுக்குள் ரொம்ப விஷேன சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த விஷலேன சந்திரகுப்தன்னால் அத்தியாசிதம் மேலும் அந்த சிம்ஹாசனம் எப்படி இருக்கு அப்படின்னா சதிருஷ பார்த்திவ சங்கதம் சதிருஷ பார்த்திவ சங்கதம் அப்படின்னா தீரோ தாத்தாதி ஒரு மகாராஜாக்கு என்ன குணங்கள் இருக்கணும் அந்த மாதிரி குணங்களோடு இருக்கின்ற ஒரு ராஜாவை இப்பொழுது அந்த சிம்ஹாசனம் தாங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த சிம்ஹாசனத்துக்கு என்ன வந்துருத்து அப்படின்னா யோகிய பார்த்திவ சங்கதம் ஜாதம் யுக்தனான ஒரு பார் ராஜாவோட ஒரு சங்கம் அழுத்தோம் அந்த சிம்மாசனத்துக்கு புரியுறதா இதனால மம ஏத்தே ஏதே குணாக இந்த குணங்களினால் இந்த குணங்களினால்னா குணம்னா இங்கே எக்ஸாக்ட்லி குணம் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டி இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே நடந்ததுனால மம இந்த சாணக்கியனுடைய பராம் உத்கிருஷ்டாம் பிரீத்தி பிரகுணயந்தி ஜனயந்தி புரியுறதா நல்லா இருக்கா ம் கிளியராக அந்த ஸ்லோகம் அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா சமாலங்காரம்னு போட்டிருக்கார் என்ன அனுகுணமான பதார்த்தங்களை வர்ணிக்கிறதுனால சமாலங்காரம் இல்லை என்ன இங்கே வந்து இந்த சிம்ஹாசனமானது தனக்கு அனுரூபமான ராஜாக்களோடு இருக்கிறதுனால இங்கே வந்து சமாலங்காரம் சரியா ஓகேவா நெக்ஸ்ட்டு மேலே உபசித்திய